சம்பந்தம். மகான் தண்ணி கூட ஏச்சான கை வச்சு போறேன். மூஞ்சி வச்சு பார்த்துக்கா. சூப்பரான சமையல். காலிஃப்ளவர்ல புழு இருக்கிறதுனால நீங்க சுடுதண்ணில போட்டு அலாசி எடுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இது வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியன். என்ன நடந்துச்சு? எடுத்துங்க. தண்ணி நல்லா சூடாயிருச்சு, சுடுதண்ணில போட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை. அம்மாதான் தண்ணி கூட ஆயிடுச்சா கை வச்சு போறங்க. நான் என்ன மூஞ்சி வச்சு பார்த்துமா. பார்த்து குடிங்க, சூடாக இருக்குது காலிஃப்ளவர். நான் அதை சொல்கிறேன், பார்த்து எடுத்து போடுங்க, மேலே கீழே எடுத்து போடுங்க. நல்லா பிடிச்சிக்குங்க. கையில் சுடு தண்ணி போடாமல் போடுங்க, குடிப்பேன் இல்லைனா குட்டுருவேன். மக்காச்சோள மாவு, மிளகுத்தூள்,
தூள் உப்பு, இதில் வந்து நம்ம அரை உப்பு தான் போட்டுக்கணும். நம்ம மறுபடியும் உப்பு சேர்ப்போம். அரைச்ச இஞ்சி பூண்டு, நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் அலசதுனால இதுக்கு தண்ணி தேவையில்லை. இதில் உள்ள தண்ணியே போதுமானது, அதிலே ஒட்டிட்டு வந்துடும். சிங்கானியும் கேப்சிகனையும் கழுவி எடுத்துக்கலாம். தம்பஜி, இன்னைக்கு சூப்பரான சமையல். ஆமா கண்டிப்பா. காலிஃபிளவர் எல்லாம் எண்ணெயில நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்ததான் காலிஃபிளவர் மஞ்சள் நம்ம தாளிக்க போறோம். எப்படி தாளிக்கிறதுன்னு பாருங்க. சொல்லுங்க. இருட்டாயிட்டே இருக்கு, வேகமா சமைக்கணும். வாங்க வாங்க. சட்டி நல்லா சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். இடித்த பூண்டு, இடித்த இஞ்சி, இடித்தெடுத்த பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், குடமிளகாய், மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. காலிஃபிளவர் போட்டுடலாம். காலிஃபிளவர் பொடிச்சு வச்ச காலிஃபிளவர் எவ்வளோ சாப்பிட்டீங்க? ஏதோ ஒரு அரை கிலோ. அரை கிலோ? ஆமாம். இதெல்லாம் நம்ம கிட்டி பிடிச்சே இருக்கணும். கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழே. எந்த அளவுக்கு நம்ம கிட்டி வரோமோ காலிஃபிளவர் மஞ்சள் நல்லா கலந்து நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஃபைனல் டச்சு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு எடுத்துடலாம். ஃபைனல் டச்சு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். மஞ்சுரிக்கு கொத்தமல்லி நல்லா நம்ம கிண்டி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இப்படியே நம்ம கிண்டி விட்டு கிடைக்கிற வேண்டியதுதான். காலிஃப்ளவர் மஞ்சூரி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லேட் பண்ணாமல் ஆசிரந்து கொண்டே கொடுத்துடலாம். வாங்க போகலாம்.